ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வியர் மால் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விலாகு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடும். இப்போ நம்ம மால்குள்ளே என்டர் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மோஸ்ட்டாக போகிற வந்து 12th floor தான். நாங்கள் போயே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் நாங்கள் போனோம் இந்த வீக்கெண்டு. நீங்கள் எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போது புதுசாக இங்கே பார்த்தீங்களா, நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் போனதுனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் நாங்கள் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுவோம். எங்கே போனாலும் நீங்கள் மாஸ்க் போடுங்க, ஏன்னா இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வருது தான். நம்மளுக்கு சேஃபாக இருக்குது தான் நம்மளுக்கு நல்லது நல்லது. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பிளேஸ்க்கு போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்க. நாங்கள் ரீசார்ஜ் பண்ண கார்டு போயிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் சும்மா இதில் உட்காந்துக்கின்னு என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கின்னு வந்தோடனே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்களேன், நாங்கள் என்ன நான் வேலை வாழ்த்தனம் பண்ணுறோம். எங்கள் தாடி வரத்துக்குள்ளேயே நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தது. இது போகணும், இது போகணுன்னு சொல்கிறோம், போகணுன்னு. இது புதுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுலாம் இது இருக்காவே இருக்காது, நான் பார்த்துருக்கேன். இது புதுசாக வந்திருக்கு. இப்போலாம் நிறைய நியூ ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்கு. நீங்களும் ஃப்ரீ டைமில் பாருங்கள். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டுலாம். இதோ பாருங்கள், எங்கள் டேடி வந்து ரீசார்ஜ் பண்ணுறாரு. நாங்கள் எவ்வளோ பே பண்ணோம் அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ வந்து இல்லை சொல்கிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு விளாண்டது இந்த கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மோஸ்ட்டாக வியர் மாதிரிலே பிடிச்சிருந்து வந்து டேஷிங் கார். டேஷிங் காரும் இந்த காரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என் தங்கச்சி சொல்கிறான் மாதிரி இவன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஜோக் பண்ணினே இருப்பா. இதை பாருங்க, நான் ட்ரைவ் பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஆட்டோ. நம்ம வந்து அங்கே ஆக்சிலேட்டர் மாதிரி இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணால் போவோம். அங்கே ஸ்டேரிங் டர்ன் பண்ணுறா, நீங்கள் ஸ்டேரிங் எப்படி டர்ன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போவோம். இது வெறும் 90 or 80 அந்த மாதிரி சம்திங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே 80 place தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் எல்லாமே காஸ்ட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிரைவிங் கேம் தான், நான் கார் கேம் தான். எனக்கு கார்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வேறு பிளேஸ்க்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் வந்து ஹாப்பி ஸ்விங். இதோட ருபீஸ் வந்து 100 rupees. சில சில ஐட்டம்ஸ்லாம் ஹைட் செக் பண்ணி தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஹைட் செக் பண்ணாங்க. ரொம்பவும் ஹைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஷார்ட்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம மீடியமாக இருந்தோம்னா நம்ம அலோவ் பண்ணுவாங்க. இது ஜாயான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படியே தூக்கமே வருது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ காற்று வருது. பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விளையாடிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸெல்லாம் இது என் சிஸ்டர் அங்கே என் பக்கத்துலேயே உட்காந்துங்கன்னா, ஏன்னா எனக்கு பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என் கூடயே உட்கார வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு கார் டிரைவிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், பட் அதுவே டர்ன் போவோம். சின்ன பசங்களுக்கு சும்மா ஹாப்பியாக இருக்கிறதுனால ஸ்டேரிங் கொடுத்தாங்க. இது நான் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால என்னை அலோவ் பண்ணல. ஜஸ்ட்டு 4 years 4 years 5 years இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க, 6 years அந்த மாதிரி. நான் இது போயிருந்தேன், என் சிஸ்டர் போகிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ரேஸ் கார் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்ஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து எப்போவுமே போயிருந்து வந்த அந்த ஜீப்பு தான். என் சிஸ்டர் பின்னாடி போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜீப்பு தான். எனக்கு அந்த ஜீப்புனால் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் சிஸ்டர் வருவா பாருங்க, ஒரு ரேஸ் காரில் வாண்டா என் சிஸ்டர் கை கட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். அவள் சின்ன போட்டு 2 years இருக்கும் போது அவள்லாம் ரொம்ப பயிரா, நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு. இப்போல்லாம் எது நான் எது போனாலும் அது வரா. அவள் பாரு எவ்வளோ தைரியமாக அவளே தனியாக போகிறா. அது சும்மா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார் ரேஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ப்ளே பண்ணேன். இதுவும் வந்து 90 place மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் மிச்ச
பிடிச்சதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தேன். இல்லை நான் ஒரு வெறியாகவே ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்னை இடிக்கிறாங்கன்னு நான் அவனை கோவப்பட்டு இடிக்கிற மாதிரி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கேமில் இது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஓட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஹை செக் பண்ணுறாங்க. இதுலேயும் நம்ம ரொம்பவும் ஹைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்ன ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்டாக இருக்கலாம். இதில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு என் சிஸ்டர் ஏற்றா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையன் ஏற்றா, அப்புறமா என் சிஸ்டர், லாஸ்ட்டாக நான். இது இந்த மாதிரி மேலே ஏறி கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பராக இருக்கும், தண்ணிலாம் அடிக்கும், லைட்டாக உள்ளே தெளிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இறங்க போகிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதில் தண்ணி அடிக்கும்ல. அதனால் இப்போ ஸ்லோ மோஷனில் வரும், அதை பாருங்க. ஏ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்லோ மோஷன். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போனேன்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்தேன், அத்தர் வந்து பைக் ரேசிங் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் வந்து உட்காந்துக்கினு பைக் போனேன், பட் நான் லாஸ்ட் பிளேஸ் தான் வந்தேன். என் சிஸ்டரை உட்காந்துக்கிறா, விழுது விழோன்னு அவளுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் சொல்லினதில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் நான் கம்மியாக தான் இருப்பேன். அந்த காரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வருவேன்ட்டு. இதில் 16th லாஸ்ட் பிளேஸ் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பைக் வந்து ரியலாகவே ஓட்டுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இது இப்படி திரும்பினா என் சிஸ்டர் கீழே உண்டு வர என்ன எங்கள் மம்மி தூங்கிட்டாங்க. இந்த பைக் ரேசிங் நீங்கள் செக் பண்ணு பாருங்க, பாருங்க நான் எப்படி ஓட்டுறேன். எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பிளேவோட தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், டிவி மாதிரி எல்லா கேம்ஸுக்குமே. இப்போ நான் வந்து டேர்ன் பண்ணின்னு போயிடுறேன். ஒருத்த என்னை இடிக்கிறான், நான் டேர்ன் பண்ணுறேன். இல்லை எனக்கு நாக்கு வந்து 16 ஃப்ளோர்ஸ் தான் வந்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அத்தர் வந்து டேஷிங் கார் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நான் வந்து என் சிஸ்டர் அலோவ் பண்ணல, என்னை மட்டும் அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி அவளுக்கும் ஓட்ட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவள் இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 feet ஏன்னா என்ன மாதிரி ஓட்டுவா ஃப்ரெண்ட்ஸ் அவள். இது எனக்கு அவ்வளோ புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணால் ரைட்டு போடு, ரைட்டு ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட்டு போடு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போயினே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணுறது என்னால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்படின்னு நான் வந்து நல்லா சூப்பராக ஓரளவுக்கு சூப்பராக ஓட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதே வந்து ஸ்டேரிங் வீலும் ஆக்சிலேட்டரும் கூட தார்மாராக ஓட்டுவேன், ஏன்னா எனக்கு கார் மேலே இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் கார் நேம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் வந்து நல்லா ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் இங்கே எந்த இடத்துலையும் மாஸ்க் ஆகுக்கல, ஏன்னா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஓமிக்ரான்னு ஒரு புது வைரஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து இது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அங்கே எனக்கு இது கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் முஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அத்தர் இந்த பால் இது பாலெல்லாம் கொட்டோம், நம்ம அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதில் தக்க டக்கன்னு எட்டு போடணும். நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வெளியே 59 நாங்கள் வந்து 59 எட்டும் பாயிண்ட்ஸு. இப்போலாம் டிக்கெட்ஸ் வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விஆர் மாலில் மட்டும் தான் அப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. அந்த டிக்கெட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கார்டிலே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ. இல்லை நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து 59 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இதோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார் ரேசிங்கு. இது வந்து எனக்கு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக இருந்துச்சு. இது ரியல் கார் எப்படி ஜம்ப் பண்ணி இப்படி போகுமோ அதே மாதிரி போகுது. ரியல் கார் வந்து எப்படி அது பேலன்ஸ் எப்படி ஆகுதோ அதே பேலன்ஸ் வந்து இதில் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், டிவியில் ஆகுது. அதை பாருங்க, இதில் நான் 4th ப்ரைஸ் வந்திருப்பேன் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரியலாக கார் ஓட்டினா உங்களுக்கு எப்படி ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து டங்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க ஆடுது, நான் சொல்கிறேன்ல அதை பாருங்க ஆடுது பாருங்க. இப்போ ரோட்ல போகிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, பார்த்துன்னே இருங்க.
சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வா சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.